மாலை ஃப்ரெண்ட்ஸ், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு இன்னத்தோட பிஎஃப்எஃப் இன்னத்தோட பிஎஃப்எஃப் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா 12,262 தான் இன்னொரு பிஎஃப்எஃப். அப்போ அப்பர் சைட் நம்ம எடுத்துட்டோம்னா 12,262 இருந்து 12,278 மார்க்கெட் கிராஸ் பண்ணா மட்டும் தான் 12,278 மார்க்கெட் கிராஸ் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகுது. அப்படி போகக்கூடிய அப் ட்ரெண்ட் எது வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னா, அதாவது 12,262 வந்து ஃபர்ஸ்ட் கட்டிலான 12,278 மார்க்கெட் கிராஸ் பண்ணா மட்டும்தான் அப் ட்ரெண்டுக்கு போகும். அப்படி அப் ட்ரெண்டுக்கு போனால் அது போகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 12,318 தான் மார்க்கெட் ரீச் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். 12,318 நம்ம விற்க வேண்டிய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 12,328 ஸோ இப்போ 12,248 கிராஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட் எது வரைக்கும் இறங்கும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 12,208 வரைக்குமே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 12,208. இந்த 12,208க்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா 12,192 நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஃபார் சப்போர்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் 12,380, சப்போர்ட் 12,268. Thanks for listening.